ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த கூகுளோட பிக்சல் 5A ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஒரு வீடியோன்றது போட்டிருப்பேன். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அப்போ வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மதுரைக்காரர் ஃபோன் வாங்கியிருக்காரு. வாங்கி 3 மாதத்தில் சார்ஜ் போட்டிருக்காரு, ஆனாகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாரண்டியில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 7 மாதம் வாரண்டி இருக்குது. அமேசானை காண்டாக்ட் பண்ணால் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறான். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் சோமனிகிட்ட கேட்டு, கோயம்புத்தூர் ஒருத்தவங்க பிக்சல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே அமுச்சுட்டு, அங்கே ஒரு காசு செலவாகி, திருப்பி செல்லர்கிட்ட மெயில் பண்ணி, ப்ரைவேட்டை மெயில் பண்ணி, ஆளை எல்லாம் நலஞ்சுட்டு 9000 ரூபா செலவு பண்ணி அந்த ஃபோனை மீட் எடுத்தார். இத்தனைக்கும் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த கதி. அந்த வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்போ பிக்சலே வாங்கக்கூடாத ப்ரோ, பிக்சலே இப்படி தான், பிக்சல்னாலே ஹீட் ஆகுது, மொக்க பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் கமெண்டு. இன்னும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இந்த வீடியோவே பிக்சல் 6 ப்ரோவில் தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்தியாவில் ஆஃபீஸில் லான்ச் ஆகலை, நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. கூகுள் பிக்சல் 5A தான் இந்த வீடியோ பார்க்குறேன், என் ஃபோன் தரமாக இருக்குது அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு தான் இந்தியா லான்ச் பண்ண இந்த 6A, 4A, 7, 7 ப்ரோலாம் வாங்கணும், லான்ச் ஆகாததை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தான், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டிவைஸஸுமே பார்த்திங்கன்னா கேரண்டி 100%, இது டப்பா திறந்தோடனே பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரு 1000-ல் 10 ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்து ஃபேஸ் பண்ண தான் செய்யும், அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. பட் ஒரு புது ஃபோனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்படி கையை தலகையெல்லாம் சுற்றி மூக்க தோற நிலமை தான். இதே இது ஆஃபீஸியலாக இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா, இப்போ மதுரையில் ஆத்திரை சர்வீஸ் என்று சிம்மக்கல் பிரிட்டிஷ் பேக்கரிக்கு மாடியில் இருக்குது, அவங்ககிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஏதுன்னு செக் பண்ணி, கொஞ்சம் டிலே ஆகுனாலும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆனாலும் திருப்பி அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதே இது இப்போ இந்தானே நடந்துச்சு பாருங்கள். சரி ப்ரோ, உடம்பு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நேரத்துக்கு நடந்துச்சு என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஆஃபீஸில் லான்ச் ஆகாத ஒரு செல்லர் பார்த்திங்கன்னா, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேரில், அவர் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க, அதனால் அவராலேயும் வாரண்டி கிளைம் பண்ணிட்டு காசு கொடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்லர் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ்லாம் பண்ணலை, அந்த ஃபோனில் உள்ள போர்டையும் டிஸ்பிளேவையும் இன்னொரு ஒரு ஃபோன் ஸ்டாக் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே வாரண்டி கிளைம் பண்ண முடியாது இந்தியாவில், அப்புறம் எப்படி கிளைம் பண்ணியிருப்பாங்க? அவங்களும் ஆல்ரெடி இன்னொரு 5A இருந்திருக்கும், அதுலேருந்து கழட்டி போட்டு திருப்பி இவருக்கு அமுச்சு விட்ருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா Android 13 போனது Android 12 வந்திருக்கு. ஸோ உள்ளதெல்லாம் அழிஞ்சு போய் வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்தியாவில் லான்ச் ஆகாத ஃபோனை வாங்கவே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒரு இதை வந்து முடிவு படிக்கும், எப்படி இந்த ஃபோன் ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு 10000 என்னமோ செலவு பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா புது ஸ்மார்ட் ஃபோன் 60000 வச்சுக்கோங்க, நீங்கள் இந்தியாவில் லான்ச் ஆகாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 25000-30000 வாங்குவீங்க. அடிஷ்னலாக ஒரு 10000 எப்போனாலும் செலவு வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 100% எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லோரும் புது ஃபோன் வாங்கணும்னு தான் நினைப்பீங்க, இந்தியா லான்ச் ஆகி ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஏதாவது பிரச்சனைனா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இருந்தாலும் வறுமையின் சூழ்நிலை காரணமாக நம்மளால் புதுசாக ஒரு ஃபோன் வாங்க முடியாது, இந்த ஃபோனை வாங்குவோன்னு சொல்லி வாங்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோனை கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறது முடியாத காரியம்தான். ஏன்னா ஆன்லைன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது புதுசாக ஒரு ஃபோனை வாங்கிட்டு போயிடுவோம் தான் நினப்பீங்க. அதுக்காண்டி சொல்கிறேன், வாங்கலாம், வாங்கினா செலவுன்றது வரும். இது கூகுள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சோனி எரிசனாக இருக்கட்டும் இல்லை எல்ஜியாக இருக்கட்டும், எல்லா பிராண்டு ஃபோனுமே அப்படி தான். இந்தியாவில் ஆஃபீஸில் லான்ச் ஆகிறப்ப சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்காது, அப்படின்றப்ப நம்ம கை காசை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நான் வேறு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன், பட் உடம்பு சரியில்லை, என்றைக்கு சரியாகும் தெரில, காலைல எழுந்திரிச்சு இல்லை ஆஃபீஸ் வேறு போனோம், என்ன பண்ணுறேன் இல்லை. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் கீழே இந்த பிக்சலை பற்றிட்டு ஏதாவது சத்தியில் தான் கபால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பை.